புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருந்து பற்றாக்குறை நிலவுவதாக புகார் எழுந்த நிலையில் கையிருப்பில் உள்ள மருந்துகளை மட்டுமே பரிந்துரைக்குமாறு மருத்துவர்களுக்கு புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ்ச்சி நம்முடைய புதுவை மண்டல தலைமை செய்தியாளர் இளவமுதன். இளவமுதன், விவரம் என்ன? எதற்காக இது போன்ற சுற்றறிக்கை அனுப்பப்படுது? ஏன் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வரக்கூடிய மருத்துவமனை இது? இது போன்ற பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு முன்கூட்டியே தெரியலையா? கடைசி நேரில் ஏன் இது போன்ற சுற்றறிக்கை அனுப்பப்படுது? புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரி இயங்குகிறது. இது ஒரு மத்திய அரசின் நிறுவனம். இந்த நிறுவனத்தை நம்பி, அதாவது புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம் மாவட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட தினமும் 2000-5000 வெளிப்புற சிகிச்சை பெறுவோர் இருக்காங்க. 1000-க்கும் மேற்பட்டோர் உள்ளிருந்து சிகிச்சை பெறுவதும் இருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பெரிய அளவிலான நோய்கள், அதாவது நீரிழிவு நோய், மனநோய், இருதய நோய், நரம்பியல் நோய், இருதய அறுவை சிகிச்சை, நரம்பு அறுவை சிகிச்சை போன்றவற்றிற்கு சிகிச்சை பெறுவர்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை இங்க வந்து மருந்து வழங்கப்படும். ஏனென்றால் வெளி மாநிலத்திலிருந்து, வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்களுக்கு மருந்து கொடுக்கும் மருந்தகம் இருக்கிறது. குறிப்பிட்ட நேரம் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு மருந்து வந்து இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது. தன்னாட்சி நிறுவனமாக ஜிப்மர் மாற்றப்பட்டது முதல் இந்த மருந்து வழங்குவதில் வந்து குழப்பம் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக வெளிப்புற சிகிச்சை மூடப்பட்டது. மருந்து கொடுப்பவர்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் மருந்து கொடுக்கும் நிலை ஏற்பட்டது. ஆனால் கொரோனா தீவிரமான பொழுது ஜிப்மர் முழுமையாக மூடப்பட்டது. மக்களுக்கு மருந்து கிடைப்பதில் பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டது. கொரோனா காரணமாக மக்கள் வந்து வெளியில் தான் மருந்து வாங்கி கொண்டிருந்தார்கள். தற்பொழுது நோய் தொற்று குறைந்து மருத்துவமனை திறந்து அனைத்து பணிகளும் சிறப்பாக இருந்தாலும் மருந்து வழங்குவதில் தட்டுப்பாடு இருந்தது. இதை வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் எம்பிக்களும் வந்து ஜிப்மர் நிர்வாகத்துக்கு தெரிவித்தார்கள். துணைநிலை ஆளுநரான தமிழிசையே நேரடியாக ஜிப்மர் நிர்வாகத்துடன் பேசினார்கள். இருப்பினும் வந்து மருந்து தட்டுப்பாடு தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த நிலையில் தான் ஜிப்மர் நிர்வாகத்தின் தரப்பில் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தொடர்ந்து நோயாளிகள் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், மருந்து கிடைக்கவில்லை என்று குற்றச்சாட்டு வருகிறது. அதனால் நம்முடைய மருந்தகத்தில் இருக்கும் மருந்தை மட்டும் பரிந்துரைக்க வேண்டும். மற்ற மருந்து, அதாவது இல்லாத மருந்துகளை வெளி வெறும் வெள்ளை சீட்டில் எழுதி கொடுத்து அவர்களை வெளியே வாங்கி சொல்லுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக எழுந்திருக்கிறது தற்பொழுது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஆண்டிற்கு இதற்கான ஜிப்மருக்குன்னு பட்ஜெட் நிதி ஒதுக்கப்பட்டோம். இப்போது இருக்க ஒரு இயக்குனர் வந்து இளவுதான் நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. தற்போது மக்களவை உறுப்பினர் திரு ரவிக்குமார் நம்முடன் நினைக்கிறாரோட பேசலாம். சார், வணக்கம். ஜிப்மர் விவகாரம் தொடர்பாக நீங்க நிறைய விஷயங்களை குரல் கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே போதிய அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அதற்கான எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசும் பல்வேறு தருணங்களை விளக்கம் கொடுத்துருக்கு. ஆனால் இது போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி எழுது. மருந்து, போதிய மருந்துகள் இல்லை, வெளியில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன் இது போன்ற நிலை? உங்களுடைய பார்வை இதில் என்ன சார்? இல்லை, புதுச்சேரியிலிருந்தாலும் கூட பதினாயிரம் நோயாளிகள் தமிழ்நாடு சென்றதான் அதிகம். அதில் குறிப்பாக என்னுடைய விழுப்புரம் தொகுதியை சேர்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கை. ஜிப்மருக்கு சுருக்கப்படுகிற நிதி என்பது முன்பு போதுமானதாக இல்லை. 2019 நான் நாடாளுமன்றாக சேர்ந்த போது அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது குறைக்கப்பட்டது என்பதை அறிந்து அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பினேன். நான் கேட்டதற்கு பிறகு அதற்கு அடுத்த ஆண்டிலே அந்த நிதி சற்று உயர்த்தப்பட்டது. என்றாலும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்படுகிற நிதியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதுபோல ஒன்றிய அரசின் நிர்வாகத்தினர் மற்ற மருத்துவமனைகளுக்கும் ஒதுக்கப்படுகிற நிதியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜிப்மருக்கு ஒதுக்கப்படுகிற நிதி மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே ஒன்றிய அரசு நிதி போதுமான அளவில் ஒதுக்காத காரணம்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது. நானே கூட இதய சிகிச்சைக்காக அங்கே சென்றேன். எனக்கு இதயத்திலே அடைப்பு இருக்கிறது என்பது அங்கே கண்டறியப்பட்டது. அதை அகற்றுவதற்கு, அதிலே ஸ்டென்ட் வைப்பதற்கும் அங்கேயே சிகிச்சை எடுத்துக்கொள்ள நான் நினைத்த போது அங்கே அதற்கு போதுமான அளவிலே வல்லுநர்கள் அங்கே இல்லை என்பது தெரிய வந்தது. அதனால தான் நான் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஜிப்மர் மருத்துவமனையிலே முன்பெல்லாம் நல்ல மருத்துவ வல்லுநர்கள் இருந்தார்கள். அதனால் பல மாவட்டங்களிலிருந்தும் சிகிச்சைக்காக இங்கே நோயாளிகள்
வருகிற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கிற துறைகளில் தலைவர்களாக இருக்கிறவர்கள், வல்லுநர்களாக இருக்கிறவர்கள் பெரும்பகுதி வேறு மருத்துவமனைகளுக்கு, தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று விடுகிறார்கள் இந்த பதவியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு. இந்த நிலை காரணமாக ஒரு எக்ஸோடஸ், இதிலிருந்து திறமையானவர்கள் வெளியேறுகிற ஒரு நிலை இருக்கிறது. இதுவும் ஜிப்மருக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. இப்பொழுது வந்திருக்கிற இந்த பிரச்சனை, மருந்துகளை வெளியிலே வாங்கி கொள்ள சொல்லுங்கள், அதை சரியாக நோயாளிகளுக்கு சொல்லிவிடுங்கள் என்ற ஒரு சுற்றுதிக்கு என்பது நோயாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். இங்கே வருகிறவர்கள் ஏழை எளிய மக்கள், அன்றாடங்காட்சிகள், அவர்களுக்கு வெளியிலே போய் பணம் கொடுத்து மருந்துகளை வாங்குவது என்பது அவ்வளவு எளிதாக இருக்காது. பொருளாதார அளவில் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை அது உண்டு பண்ணும். எனவே ஜிப்மர் மருத்துவமனை இப்பொழுது சொல்லியிருக்கிற அந்த சுற்றறிக்கையிலே இருக்கிற கருத்து என்னவென்றால், அதை மருத்துவர்கள் நீங்கள் மருந்து சீட்டு எழுதும் போதே அவர்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுங்கள், இந்த மருந்து இங்கே இருக்கும் அல்லது இந்த மருந்தை நீங்கள் வெளியில் வாங்கி கொள்ள வேண்டும் என்று நோயாளிகளை நீண்ட நேரம் அங்கே வரிசையிலே நிற்க வைக்க வேண்டாம், இல்லாத மருந்துக்காக அவர்கள் காத்திருந்து அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று ஒரு நல்ல துணியோடு அந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட மருந்துகள் அங்கேயே கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் ஜிப்மர் நிர்வாகத்துடைய பொறுப்பு. இப்போது ஒதுக்கீடு செய்யப்படுகிற நிதியிலிருந்தே அதை செய்ய முடியும் என்றுதான் அங்கே இருக்கிற ஊழியர்களும் சொல்லுகிறார்கள். எனவே ஜிப்மர் மருத்துவமனையுடைய இயக்குனர் அவர்கள் அங்கேயே அனைத்து மருந்துகளும் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும், நோயாளிகளை அதுவும் குறிப்பாக நிறைய விலை அதிகமுள்ள மருந்துகளை வெளியிலே வாங்க அவர்களை நிர்பந்திக்க கூடாது, அது நோயாளிகளுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். புதுச்சேரி மாநில அரசு தொடர்ந்து ஜிப்மருக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்த வேண்டும். அதை பற்றி அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார். திரு ரவிக்குமார், இந்த கேள்வி சுருக்கமா பதில் சொல்லுங்க. ஒரு பக்கம் மாநில அரசுகள் தங்களுடைய மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்திட்டு இருக்கு, வலுவா வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது மேல ஒரு ஐகானிக் மருத்துவமனைகள் ஜிப்மர், எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகள், இப்ப பாண்டிச்சேரியில ஜிப்மர் மருத்துவமனை மிக பிரபலமானது, அதுல ஆட்கள் பற்றாக்குறை, திறமையானவர்கள் வெளியேறாங்க, மருந்து பற்றாக்குறை, தொடர் பிரச்சனைகள், ஏற்கனவே வடமாநில தொழிலாளர்கள் வராங்க, தமிழ்நாட்டு நோயாளிகள் வர வேண்டாம்னு சொல்லிட்டு வாய்மொழி உத்தரவு, இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனுடைய தரம் மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு இருக்கா? ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய அமைப்பு தன்னுடைய பொலிவை இழந்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், அதுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது குறைக்கப்படுவது, மற்ற மருத்துவமனை ஒப்பிடும் போது இதற்கான நிதி ஒதுக்கீடு மிக மிக குறைவாக இருக்கிறது. அதுதான் அதற்கான முதன்மையான காரணம். தென்னிந்தியாவிலேயே ஒன்றிய அரசால் துவக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை ஜிப்மர் மருத்துவமனை, இது ஒரு ஆராய்ச்சி மருத்துவமனையும் கூட. கொரோனா பெருந்தொற்று காலத்துல இதுல கொரோனா தடுப்பு ஆராய்ச்சியும் இதுல நடந்து கொண்டிருந்தது. அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையை இப்படி ஒன்றிய அரசு பாராமுகமாக இருக்கிறது, அவற்றை புறக்கணிக்கிறது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு வேதனையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நான் கேட்பது, இந்த மருத்துவமனை போல கட்டமைப்பு கொண்ட மருத்துவமனைகளை மாநில அரசுகளே உருவாக்க வேண்டும், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கூடுதலான கவனத்தை மாநில அரசுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவிக்குமார். அடுத்ததாக புதுவை திமுக எம்எல்ஏ திரு சிவா அவர்களும் நேயர்களிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நோயாளிகளுக்கு போதிய மருந்து கையிருப்புல இல்ல, அதனால இருக்கிற மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல மருத்துவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த மருந்து இருக்கக்கூடிய நோயாளிகள் மட்டும்தான் வருவாங்களா, அல்லது வேற நோயாளிகள் வந்தா நீங்க வெளியில இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு துண்டுச்சீட்டுல எழுதி தரக்கூடிய நிலைமை இருக்கு? ஒட்டுமொத்தமா ஜிப்மர் மருத்துவமனை தன்னுடைய பொலிவை மெல்ல மெல்ல இழந்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? உங்களுடைய பார்வை என்ன சார் இதுல? இப்ப புதுச்சேரி வந்து பாண்டிச்சேரிக்கு பெருமையா இருந்த ஜிப்மர் மருத்துவமனை என்ஆர்காரனுடைய மிகப்பெரிய அளவுல வந்து அங்க மக்களுக்கு சரி செய்த ஒரு ஜிப்மர் மருத்துவமனை, ரெண்டு ஆண்டு காலமா, குறிப்பா இந்த ஒரு 6 மாத காலமா மிக மோசமான நிலையில வந்து நிர்வாக சீர்கள் இருந்தாலும் சீர்கிட்டது. மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய 1000+ கோடி பணம் வந்து 400 கோடிக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க செலவு பண்ணாம, மருந்து வாங்கல, நிர்வாகமே பண்ணல. அதை விட வந்து
உயிர் போகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பேஷண்ட வந்து இதுமே பாக்குறதுங்க, அதனால நீங்க வெளியில வீட்டுக்கு விட்டுமான்னு சொல்ற நிலைமை இருக்குது. மருந்து கொடுக்கறது கிடையாது, பேஷண்டோட எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. அது இல்லாம ஆயுஷ்மான் இன்சூரன்ஸ் கார்டு உள்ளவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. புதுச்சேரியை சேர்ந்த ஏழை நோயாளிக்கு சிகப்பட்டையாரர்களுக்கு உள்ள ஆயுஷ்மான் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு முழுமையாக இவங்க வந்து வைத்தியமே பாக்குறது கிடையாது. அந்த கார்டை வந்து திருப்பி கொடுத்துறாங்க. இப்படி மோசமான நிலைமை. நாளைக்கு மறுநாள் கூட நாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் வச்சிருக்கோம். 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மொழி காரணமா தமிழ்ல வந்து அனுப்ப தேவை சுற்று அறிக்கை இந்தியில அனுப்பும்னு சொல்லிட்டு சுற்று அறிக்கையை கொடுத்து. ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, இணைப்பு இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. ஹலோ கேக்குதுங்களா சார்? கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசுங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் போதிய மருந்துகள் இல்லாததன் காரணமாக இருக்கக்கூடிய மருந்துகளை பரிந்துரைக்குமாறு மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. இல்லாத தேவைப்படக்கூடிய மருந்துகள் இல்லாத பட்சத்தில் வெளியில் வாங்கிக் கொள்ளுமாறு துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்கப்படுவதாகவும் தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பயந்துகிட்டீங்க, நம்முடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.